ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்ற குதூகலமான பாட்டோட டைட்டில் வச்சு ஒரு சீரியஸான படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. புதுமுக இயக்குனர் அரிசில் மூர்த்தி இயக்கத்தில் சூர்யா மற்றும் ஜோதிகா இணைந்து 2D நிறுவனத்திற்காக தயாரிக்கும் இந்த படத்தில் ரம்யா பாண்டியனோட வடிவேல் முருகன் என்பவரும் நடிச்சிருக்காரு. கருப்பன் வெள்ளையன் என ரெண்டு மாடுகளுக்கு இடையே இருக்க பாச போராட்டம் தான் இந்த படம் அப்படின்றது ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. ஜோக்கருக்கு அப்புறம் ரம்யா பாண்டியன் ஒரு கிராமத்து பெண் வேடத்தில் ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்ற வள்ளுவர் சொன்ன மாதிரி அன்போட வளர்த்து ரெண்டு காளை மாடுகள் மேலே அளவற்ற பாசம் வைத்திருக்காங்க ரம்யா பாண்டியனும் அவர் கூட நடித்தவரும், அதாவது ஹீரோவும் ஹீரோயினும். சீசு செல்லப்பாவின் வாடிவாசன் நாவலை தழுவி கலைப்புலி தானு தயாரிக்க வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருக்க படத்தோட வேலைகள் ஒரு புறம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. தமிழர் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை பற்றிய உணர்வு ததும்பும் நாவலை வெற்றிமாறன் சூர்யா வச்சு எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் ஒரு புறம் ரசிகர்களிடையே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கிடையில் தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாக பிக்பாஸ் புகழ் ரம்யா பாண்டியனை வைத்து காளைமாடிகளை பற்றிய மற்றொரு மண் சார்ந்த படத்தை எடுத்திருக்காரு சூர்யா. படத்தில் சின்னத்திரை நயன்தாரா என அன்போடு அழைக்கப்படுற வாணி போஜன் அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் இடத்துல நடிச்சிருக்காங்க. வாடிவாசலுக்கும் ராமன் ஆண்டாள் ராவணன் ஆண்டாளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், வாடிவாசல் தியேட்டருக்காக எடுக்க போகிற படம், ஆனால் இந்த படம் பிரபல ஓடிடி தளத்திற்காக எடுத்த படம். வாடிவாசலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரம்யா பாண்டியனோட கம்பேக்காக இந்த படம் இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனுக்குடன் சினிமா செய்திகளை சினி லைட் மூலமாக பெறுங்கள்.